வெல்கம் பிடிஎன் சினிமா. இன்னைக்கு நாம பார்க்க போறது இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் வந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வியை தான் பார்க்க போறோம். அது முக்கியமாக திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன், கேப்டன் விஜயகாந்த், முரளி, தேகராசன் போன்ற பலரையும் வைத்து ரெண்டு ரெண்டு படம் தான் எடுத்திருக்காரு. அது ரொம்ப வெற்றி கொடுத்த படமாக இருக்கும். இவர் படங்களை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். இவர் படங்கள் தரமான படங்களாக இருக்கும். இவர் இருக்கிற குடும்ப படமாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், படம் ஒரு த்ரில்லிங்கான படமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல், ரஜினி போன்ற பல நடிகர்களை வைத்து இவர் எடுத்திருக்கார். சத்யராஜ் போன்ற நடிகர்களை என்னென்ன படத்தை இயக்கியிருக்கார், எந்தெந்த படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்க்கலாம் வாருங்கள். மிகப்பெரிய கிட்ட கொடுத்த படத்தையும் பார்க்கலாம். முதலாவதாக இயக்கிய படம் தான் கண்ணீர் பூக்கள். இந்த படம் 1981 வெளிவந்தது. இந்த படத்தின் நடிகராக விஜயன் நடிச்சிருப்பார்கள், ஸ்ரீபிரியா. இந்த படத்துக்கு இசையமைச்சவர் சங்கர். இந்த படத்துக்கு இந்த படம் அந்தளவுக்கு ஒன்றும் ஓடலை, ஒரு சுமாரான படம் தான், ஒரு பிளாப் மூவியாக வந்தது. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பாடலெலாம் ஒரு சுமாரான ஒரு பாடாக தான் தருது. ஆனால் அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட் நல்லா போட்டுப்பார் ராசேகர் சார். இதில் வந்து இசையமைச்சவர் கணேசன் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. ஒரு தோல்வி படமாக தெரிந்தது. இரண்டாவதாக அம்மா. இந்த படம் 1982 வெளிவந்தது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரதாப் பொத்தன் நடிச்சிருப்பார்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரிதா போன்ற பலர் நடிச்சிருப்பார்கள். அம்மா கேரக்டரில் இந்த படமும் ஒரு தோல்வி படமாக, ஃப்ளாப் படமாக தான் அமைந்தது. மூன்றாவதாக மலையூர் மம்மட்டியான். இந்த படம் 1983 வெளிவந்தது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நாயகனாக நடித்திருப்பவர் தான் தேகராசன், சரிதா. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த படம் ஒரு மலைவாழ் மக்களை வச்சு எடுத்த படம், சூப்பர் படம். அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எடுத்த படம் தான் தம்பிக்கு எந்த ஊர். 1984 வெளிவந்தது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், மாதவி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படத்துக்கு ராகவன் அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். சுரணா போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட், நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. இந்த படம் நல்ல ஒரு கலெக்ஷன் அள்ளிச்சு அந்த டயத்தில் தம்பிக்கு எந்த ஊர். அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஐந்தாவதாக ஈட்டி. இந்த படம் 1985 வெளிவந்தது. இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி, சத்யராஜ் போன்றவர் நடித்திருப்பார்கள். விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறப்பாக காமிச்சிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு காட்டில் வாழ்கிற இது மாதிரி பயங்கரமாக எடுத்திருப்பார் திருலிங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது, பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக கலெக்ஷனை கொடுத்தது. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஆறாவதாக படிக்காதவன் என்ற படத்தை 1985 எடுத்தார். இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களும், சிவாஜி கணேசன், அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இளையராஜா இசையில் தான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வெள்ளி விழா கண்ட படமாக இருந்தது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் கிட்டு அண்ணன் தம்பி பாசம் பயங்கரமாக எடுத்திருப்பார். பாடலெலாம் சூப்பராக இருக்கும் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும், அடித்து பட்டை கலைத்திருப்பார். அடுத்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வச்சு காக்கி சட்டை. இந்த படம் 1985 வெளிவந்தது. இந்த படத்தில் உலகநாயகன், கமலஹாசன், அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார். இசை இளையராஜா இசையமைச்சிருப்பார். இந்த படத்துலையும் பாடல் சூப்பராக இருக்கும். காக்கி திட்ட படத்தில் பிரம்மாதமாக கலக்கியிருப்பார் உலகநாயகன் அவர்கள். அடுத்து பார்க்க போகிற படம் தான் கமல் எழுதிக்கு விக்ரம். இந்த படம் பார்த்திங்கன்னா 1985 வெளிவந்தது. இந்த படத்தில் கமலஹாசன், சத்யராஜ் போன்ற அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் விக்ரம் அந்த பாடல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்த விக்ரமோட அந்த பழைய படத்தில் உள்ள விக்ரம் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு த்ரில்லிங்க, பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு படமாக விக்ரம் படம் திகழ்ந்தது. உலகநாயகன் கமல் அவர்களுக்கு விக்ரம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்து பார்க்க போகிற படம் தான் கண்மணியே பேசு. இந்த படத்தின் நாயகனாக நமது சிவகுமார் அவர்கள் நடித்திருப்பார்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அம்பிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் ஒரு லவ் ப்ளஸ் சண்டே என இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப படமாக எடுத்திருப்பார். ராசேகர் இயக்கத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அமைச்சு இந்த படத்தில் அமைச்சிருக்கிறேன்னா அது இந்த படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடலெலாம் ஓரளவு சுமாரானது தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஓடிச்சு, ஆனால் அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் அந்தளவுக்கு வரல, ஒரு சுமாரான இதுதான் வந்தது. ராசேகர் இயக்கத்திலே வந்த படம் ஒரு சுமாரான ஒரு படம்னா இந்த படத்தை நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான், 10வது பார்க்க போகிற படம் தான் முரட்டு கரங்கள். இந்த படத்தை இயக்கியவர் ராசேகர் அவர்கள். இந்த படம் 1986 வெளிவந்தது. இந்த படத்தில் சத்யராஜ், அமலா, திலோனா, தேகராசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரான ஒரு வரைப்பு தான். இந்த படம் திரையரங்கில் அந்தளவுக்கு ஒன்று ஓடலை, சுமாரான ஒரு வரைப்பு, ஒரு தோல்வி படம் தான். அடுத்து நாம் பார்க்க போகிற படம் தான் காலமெல்லாம் உன் மடியில். இந்த படத்தில் நாயகனாக முரளி அவர்கள் நடித்திருப்பார்கள். முரளி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலாம் சூப்பராக இருக்கும், நல்ல வரவேற்பு. இந்த படத்தில் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. முரளிக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக காலமெல்லாம் உன் மடியில், சூப்பர் படம். அடுத்ததாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த லட்சுமி வந்தாச்சு. இந்த படத்தில் லட்சுமி வந்தாச்சு படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், ரேவதி போன்ற பலர் நடித்திருப்பாங்க. இந்த படம் ஒரு குடும்ப படம், ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஒரு பெருசாக ஓரளவு நல்லா எடுத்திருப்பார் இந்த படமும். இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த படம். அடுத்து நாம் பார்க்க போகிற படம் தான் மாவீரன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாவீரன் இல்லை
ரஜினிகாந்த் அம்பிகா போன்ற நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை. இதில் இசையமைச்சிருப்பாரு இளையராஜா அவர் தான். இந்த படம் ஒரு பிளாப் படம், ஒரு தோல்வி படம். ரஜினி அவர்களுக்கு மிக மிக ஒரு தோல்வியை கொடுத்த படம் என்றால் அது மாவீரன் படம் தான், ராசேகர் இயக்கத்தில். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கூலிக்காரன். 1987 வருடம் வெளிவந்தது. மிகப்பெரிய ஒரு ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் அள்ளி கொடுத்தது. மிக பிரமாண்டமாக எடுக்கப்பட்ட படம் என்றால் ராசேகர் இயக்கத்தில் இந்த கூலிக்காரன் படம் தான். அதில் விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கப்பட்டதும் இந்த படம் தான். இந்த படத்தில் தான் விஜயகாந்த் அவர்கள் பேரும் புகழும் பயங்கரமாக வந்தது. இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரூபினி, அதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கூலிக்காரன் என்ற மிக பிரமாண்டமான ஒரு பட்சத்தில் எடுக்கப்பட்ட படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பெரிய ஒரு கிட்டு பிளாக் பாஸ்டர் படம் தான். போன்ற ஒரு 14-15 படங்களை தான் தமிழில் எடுத்துருக்காரு. இதில் வெற்றி தோல்வி என்று உங்களுக்கு தெரியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் வெற்றி கொடுத்திருக்கிறாரு. கமலஹாசன், ரஜினி போன்ற மூன்று பேருக்குமே வெற்றி அதிகமாக கொடுத்திருக்கிறாரு. ராசேகர் இயக்கம் என்றாலே ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் தான். அது இவர் இருந்திருந்தால் இன்னும் பழைய படங்கள்லாம் பிரமாதமாக இப்போ இருக்க நாயகனை வச்சு நல்லா எடுத்திருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் தான் ராசேகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பட்டினா இருக்கும்.